1992 தமிழீழத்தில் நடைபெற்ற முத்தமிழ் விழா நிகழ்வின் மலரில் இடம்பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளின் சமராய்வு மைய பொறுப்பாளர் திரு யோகரத்னம் யோகி அவர்களின் ஆழ வேரூடிய ஆலமரமும் அசைக்க நினைத்த புயல்களும். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளாகிய நாம் பல பேச்சுவார்த்தைகளில் பங்கு பற்றியிருக்கின்றோம். வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த பேச்சுவார்த்தைகள் சிலவற்றை மீண்டும் ஒருமுறை திரும்பி பார்ப்பது நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டலாக இருக்கும். திம்பு, டெல்லி, பெங்களூர், கொழும்பு, யாழ்ப்பாணம் என இப்பேச்சுவார்த்தைகள் நடந்தன. மிகப்பெரிய அழுத்தங்கள், சூழ்ச்சிகள் இவற்றிற்கூடாக இலட்சியத்தை விட்டு கொடுக்காமலும் அதேவேளை மக்களையும் இது குறித்த விழிப்புணர்வுகளுடன் எம்மை புரிந்து கொண்டு எமக்கு சார்பாக நிற்க வைத்து கொண்டு பேச்சுவார்த்தைகளில் பங்கு பற்றினோம். பலமுள்ளவனுக்கு பயந்து அவன் சொல்வதற்கு இணங்கி அதன்பின் அந்த இணக்கத்திற்கு காரணத்தை தேடி மக்களை ஏமாற்றுவது ஒருவகை பேச்சுவார்த்தையாகும். நம்பி ஏமாந்து கூட நின்றவர்களை, அதாவது மக்களையும் ஏமாற வைத்து அழிவின் பின் விழித்துக் கொள்வது இன்னும் ஒரு வகை பேச்சுவார்த்தையாகும். தனிப்பட்ட நலன் பதவிகளுக்காக எல்லோரையும் ஏமாற்றியும் தம் நலன்களை மட்டும் பார்ப்பதும் ஒரு வகை பேச்சுவார்த்தையாகும். இப்படியான பேச்சுவார்த்தைகளுக்கே இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பழக்கப்பட்டிருந்தன. ஓரளவு அழுத்தத்தை பொறுப்பவர்களை, அது அளவு மீறுகின்ற போது நாம் அழிந்தாலும் அடிபணிய மாட்டோம் என எழுந்து நிற்பவர்களை, நம்பி ஏமாற ஆயத்தமில்லாதவர்களை, தங்கள் தனிப்பட்ட நலனில் நாட்டமில்லாதவர்களை, தமிழீழ விடுதலை புலிகளை சந்திக்கும் வரை இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ சந்தித்ததில்லை. 1985 ஸ்ரீலங்கா அரசு நாம் இங்கு தொடர்ந்து நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து தன் இராணுவ பலத்தை பலப்படுத்த எண்ணியது. அதற்காக பேச்சுவார்த்தை என நாடகம் ஆடியது. நாம் ஸ்ரீலங்கா அரசின் சூழ்ச்சியை விளக்கமாக எடுத்துச் சொல்லியும் ராஜீவ்காந்தியால் ஸ்ரீலங்காவை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்தியாவின் பூகோள நலன் மட்டுமே இந்திய அரசின் நோக்கம். ஸ்ரீலங்கா இந்திய உதவியை நாடியதும் தன் நலனை முழுமை செய்யும் நேரம் வந்துவிட்டது என இந்திய அரசு எண்ணியது. எம்மை ஏதோ வகையில் கைகழுவிவிட எண்ணியது. பூட்டான் தலைநகர் திம்புவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு வா என அழுத்தம் போட்டது. முதலில் பேச மறுத்த நாம் இந்த அழுத்தத்தை பொறுத்து கொண்டு பேசச் சென்றோம். அழுத்தம் எல்லை மீறாதவரை பேசலாம் என்பது மட்டும் நோக்கமல்ல, இப்பேச்சுவார்த்தையில் வேறு சில விடயங்களும் எமக்கு சாதகமாக அமைந்தன. ஒன்று, தலைமறைவு இயக்கமாக இருந்த நாங்கள் தமிழீழ மக்களின் பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டமை. இரண்டு, பயங்கரவாதிகள் கொலைகாரர் என எமை சொன்ன ஸ்ரீலங்கா அரசு எம்மோடு பேச நிர்பந்திக்கப்பட்டமை. மூன்று, எமது போராட்டம் பற்றியும் எமது கோரிக்கைகள் பற்றியும் உலகம் முழுவதும் வெளிப்படையாக சொல்ல ஒரு தளம் கிடைத்தமை. சிக்கலை தீர்க்கும் நோக்கம் ஸ்ரீலங்காவுக்கு இருக்கவில்லை. இராணுவத்தை பலப்படுத்த நேரம் அதற்கு தேவைப்பட்டது. ஸ்ரீலங்கா சற்றும் நியாயமற்ற தீர்வையே வைத்தது. அதேவேளை நாங்கள் ஸ்ரீலங்காவின் நியாயமற்ற தன்மையை தெளிவாக எடுத்து காட்டி நின்றோம். இந்திய அரசின் நலன்களை ஸ்ரீலங்கா பேண மறுத்தது. இந்தியா இரண்டு விடயங்களை புரிந்து கொண்டது. ஒன்று, ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் நெருக்கடி கொடுக்க வேண்டும். இரண்டு, தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கும் வரை தன் எண்ணம் போல் தமிழீழ போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. தமிழீழ விடுதலை புலிகளை பலவீனப்படுத்த வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும். இது இந்திய அரசுடன் எமக்கு வெளிப்படையாக ஏற்பட்ட முதல் தெரிப்பாகும். இந்திய அரசு எமக்கு பாடம் புகட்ட எண்ணியது. பேச்சுவார்த்தையில் நேரடியாக ஈடுபடாத பாலா அண்ணா திரு அண்டன் பாலசிங்கம் அவர்களை, சந்திரகாசனையும் பேச்சுவார்த்தையில் நேரடியாக கலந்து கொண்ட சத்யேந்திராவையும் நாடு கடத்தியது. எங்களுக்கு பாடம் படிப்பித்து விட்டதாக இந்திய அரசு மகிழ்ந்தது. மீண்டும் எம்மை டெல்லிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. தலைவர் பிரபாகரன் தலைமறைவானதால் ராஜீவ் விரும்பிய வண்ணம் பேச்சுவார்த்தைகளை தொடங்க முடியவில்லை. இந்திய அரசுக்கு நேரடியாக எமது பலத்தை காட்டிய முதல் நிகழ்ச்சி அது. ராஜீவ் இந்நிகழ்ச்சியை என்றும் மறந்திருக்க மாட்டார். காலம் தாமதித்து தாம் விரும்பிய நேரமே தலைவர் பிரபாகரன் தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்தார்.
அதன் பின்பே பேச்சுவார்த்தை தொடங்கியது. டெல்லியில் மீண்டும் ஒரு பலப்பரீட்சை. போர் நிறுத்தம், தீர்வு திட்டம் என்றெல்லாம் பேசப்பட்ட போதும் நாம் பல தடவைகளில் கருத்து தெரிவிக்க மறுத்தோம். எமது அரசியல் ஆலோசகர் பாலா அண்ணா இல்லாமல் எம்மால் கருத்து தெரிவிக்க இயலாது என கூறி வந்தோம். நடைமுறை சிக்கலிலிருந்து இந்தியா விடுபட விரும்பியது. பாலா அண்ணா மீண்டும் இந்தியா திரும்ப ஒப்புதல் தரப்பட்டது. இது எமக்கு கிடைத்த இன்னும் ஒரு வெற்றி. ஈழ தேசிய விடுதலை முன்னணி, அதாவது ENLF என்ற அமைப்பில் தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கும் வரை இக்கூட்டில் இல்லாத புலோட்குழுவை தவிர மற்றையோரை தம் விருப்பப்படி நடக்கச் செய்ய முடியாது என்பதை இந்திய அரசு உணர்ந்து கொண்டது. இந்திய அரசு மற்றைய குழுக்களை மறைமுகமாக எங்களுக்கு எதிராக வளர்த்தது. நாம் தமிழீழத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தோடு மோதிக்கொண்டிருந்தோம். அதேவேளை ஈழ தேசிய விடுதலை முன்னணி கூட்டிலிருந்த மற்ற குழுக்கள் இந்த கூட்டிற்கு விடுதலை புலிகளால் ஏற்பட்ட மதிப்பை பயன்படுத்தி தம்மை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். யாரும் ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கு எதிராக போராட ஆயத்தமாக இல்லை. வெளிநாடுகளில் பணம் சேர்க்க முற்பட்டார்கள். இந்திய அரசின் துணையோடு எமக்கு எதிராக செயற்பட ஆயுதங்களை பெற்றனர். மறைமுகமாகவும் பல வேளைகளில் வெளிப்படையாகவும் எம் போராட்டத்தை கொச்சைப்படுத்தினார்கள். வளமை போல் நாம் நம்பி ஏமாறத் தயாராக இருக்கவில்லை. சரியான காலத்தில் இவர்களின் துரோகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தோம். இந்திய அரசு எம்மை ஓரங்கட்டிவிட்டு தமிழர் விடுதலை கூட்டணியை மீண்டும் பயன்படுத்த எண்ணியது. இந்தியா சொன்னபடி நடப்பவர்கள் அவர்கள். இருந்தாலும் கூட்டணியினர் எல்லோரின் கருத்துக்களையும் கேட்டு அதன்படி நடப்பவர்கள் போல ஒரு நாடகம் ஆடினார்கள். தங்களை காத்து கொள்ள விரும்பி ஆடிய நாடகம் அது. எனவே கொழும்பு செல்ல முதல் எம்மோடு கூட்டணியினர் பேச விரும்பினார்கள். கூட்டணியினரின் துரோகத்தனம் எமக்கு புதியதல்ல. இருந்தும் அவர்களோடு பேசினோம். கொழும்பு சென்று சமஷ்டி அமைப்பு ஒன்றை தீர்வாக வைக்க சொன்னோம். ஸ்ரீலங்கா அரசு அதை ஏற்காது. அதையே காரணம் காட்டி ஸ்ரீலங்கா அரசு சிக்கலை தீர்க்க விரும்பவில்லை. எனவே தமிழீழம் தவிர வேறு வழி இல்லை என கூறி எம் போராட்டத்திற்கு சார்பாக நில்லுங்கள் என்றோம். எதையும் விட்டு கொடுக்காமல் பேசுவது என்பது கூட்டணியின் மரபல்ல. எதை எதை விட்டு கொடுக்கலாம் என பேசுவதே அவர்களின் மரபு. அம்பாறை சேர்வில் தேர்தல் தொகுதிகளை விட்டு கொடுப்பது பற்றி பேசினார்கள். கூட்டணியினரின் இவ்வளவு விட்டு கொடுப்புகளுக்கு பின்பும் இணக்கம் காண மறுத்தது ஸ்ரீலங்கா அரசு. தமிழர் தாயகம் என்ற கோட்பாட்டை ஸ்ரீலங்கா அரசு ஏற்க மறுத்தது. ஸ்ரீலங்கா அரசும் கூட்டணியும் இணக்கம் காணும் ஒரு தீர்வை எம்மீது திணிக்கவே இந்தியா விரும்பியது. கூட்டணி இந்திய அரசு விரும்பிய வண்ணம் நடக்க விரும்பிய போதும் எம்மை கண்டு அஞ்சியது. பெங்களூரில் சார்க் மாநாடு நடக்க இருந்தது. JR புதிய தீர்வு ஒன்றை முன்வைத்தார். வடக்கு ஒரு மாகாணமாக இருக்கும், கிழக்கு மூன்றாக பிரிக்கப்படும், திருகோணமலை சிங்கள மாவட்டமாகும், மட்டக்களப்பு தமிழர் மாவட்டமாகும், அம்பாறை முஸ்லிம்களின் மாவட்டமாகும். இத்திட்டத்தில் தாயக கோட்பாடு மறுக்கப்பட்டது மட்டுமல்ல, திருகோணமலையும் எம்மிடமிருந்து பறிக்கப்பட்டது. JR பாதுகாப்பு என்ற பெயரிலும் சூளைமேட்டில் பொதுமக்கள் மீது EPRLF நடத்திய துப்பாக்கிச் சூடுகளால் பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டதையும் சாக்காக கொண்டும் எல்லோரிடமும் ஆயுத களைவு என்ற பெயரில் ஆயுதங்கள் எடுக்கப்பட்டன. தீர்வை ஏற்க போடப்பட்ட அழுத்தம் அது. பெங்களூரில் வளமையான மிரட்டல்கள், அழுத்தங்கள். நாம் ஓரளவு அழுத்தத்தை பொறுப்போம், அதற்கு மேல் எதிர்ப்போம். வடமாகாணத்திற்கு உங்களை முதலமைச்சராக்குகிறோம் என்றது இந்திய அரசு. நான் இப்போதும் வடமாகாணத்திற்கு முதலமைச்சராகத்தான் இருக்கிறேன் என்றார் தலைவர் பிரபாகரன். போட்ட அழுத்தம் போதாது, இன்னும் அழுத்தம் போட வேண்டும். பறியுங்கள் தொலைத்தொடர்பை. எனகம் தொலைத்தொடர்பு கருவிகளை இந்திய அரசு பறித்தது. தமிழீழ விடுதலை புலிகள் காலில் விழும் நாட்களை இந்திய அரசு எண்ணத் தொடங்கியது. காலில் வந்து விழும் விடுதலை புலிகளை பார்த்து காத்திருந்த இந்திய அரசின் காதில் அறை விழுந்தது போல விடுதலை புலிகளின் செய்தி வந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் தன்னுயிரை தற்கொலை செய்ய முடிவு செய்து விட்டார் என்பதே அச்செய்தியாகும். நீரின்றி உணவின்றி சாகும் வரை உண்ணா நோன்பு இருக்க தொடங்கிவிட்டேன், தொலைத்தொடர்பு கருவிகளை ஒப்படையுங்கள், இல்லையேல் என்னை என் தாய்நாடு செல்ல விடுங்கள். இதுதான் என் கோரிக்கை. ஏதாவது ஒன்றை நிறைவேற்றும் வரை உண்ணா நோன்பு தொடரும். தமிழீழ போராட்டத்தையும் தலைவர் பிரபாகரனையும் நேசித்த MGR இதை எதிர்பார்க்கவில்லை.
நடுவன் அரசின் அழுத்தத்திற்கு எதிராக சுகையினம் உற்றிருந்த எம்ஜிஆரால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் தம் ஆட்சியில் தமிழீழத்தின் தலைவர் சாவதை எம்ஜிஆரால் பொறுக்க முடியவில்லை. உடனடியாக தொலைத்தொடர்பு கருவிகளை திருப்பித் தரும்படி கட்டளையிட்டார். இந்திய நடுவன் அரசு நிலை குலைந்தது. இது தமிழீழ போராட்டத்திற்கு கிடைத்த இன்னும் ஒரு வெற்றியாகும். இந்திய நடுவன் அரசு அடுத்த மிகப்பெரிய அழுத்தம் குறித்து முடிவு கட்டும் முன் இந்திய மண்ணில் ஒரு சிலரை விட்டுவிட்டு தலைவர் உட்பட எல்லோரும் தமிழீழம் வந்தோம், பிரபாகரன் தமிழீழம் சென்று விட்டார் என நான் இந்து பத்திரிகையில் இணை ஆசிரியராக இருந்த ராமிடம் கூறிய போது அவர் கூறிய பதில் இந்தியாவின் பிடி நழுவிவிட்டது என்பதுதான். இதன் மூலம் இந்தியா விடுதலை புலிகளை ஓரளவு புரிந்து கொண்டு விட்டது. இவர்கள் அசாதாரண மிரட்டல்கள் அழுத்தங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பதே அந்த புரிந்துணர்வு. எங்களை படைபலம் கொண்டே பணிய வைக்கலாம் என இந்திய அரசு முடிவெடுத்தது. இந்திய படை பலத்தை எதிர்க்க தென்னாசியாவிலே எந்த நாட்டிற்கும் துணிவிருக்கவில்லை. விடுதலை புலிகள் எதிர்க்கப் போவதில்லை, எதிர்த்தால் இருக்கப் போவதில்லை என இந்தியா கணிப்பீடு செய்தது. காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. வடமராட்சியில் நடைபெற்ற ஆபரேஷன் லிபரேஷன் இராணுவ நடவடிக்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்த எண்ணியது. வடமராட்சி பகுதி எமது கட்டுப்பாட்டில் இருந்து விடுவதை பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தது. பெருமளவில் மக்கள் கொல்லப்பட்டார்கள், பெருமளவில் அழிவு நடந்தது. வலிகாமத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு படையெடுக்க கூடாது என இந்திய அரசு கூறியது. வானிலிருந்து ஒரு சில உணவு பொட்டலங்களை போட்டது. ஒன்று, புலிகளால் தமிழ் மக்களை பாதுகாக்க முடியாது என்ற உணர்வை தோற்றுவிக்க முயன்றது. இரண்டு, தன்னால்தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டது, தான் தான் தமிழ் மக்களை பட்டினிச்சாவிலிருந்து காப்பாற்றியது என்ற எண்ணத்தை தோற்றுவித்தது. தனக்கு சாதகமான சூழ்நிலையை தோற்றுவித்து விட்டதாக எண்ணியது. புலிகளை மக்கள் இனி நம்ப மாட்டார்கள் என நம்பியது. தனது நேரடி தலையீட்டுக்கான தக்க நேரம் வந்துவிட்டதென மகிழ்ச்சியடைந்தது. ராஜீவை சந்திக்க வாருங்கள் என எம்மை அழைத்துச் சென்றார்கள். ஒப்பந்தம் ஒன்று செய்யப் போகின்றோம், நீங்கள் இதில் எதையும் மாற்ற முடியாது என்றார்கள். ஒப்பந்த நகலை தரமாட்டோம், வாசிக்கின்றோம் என்றார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போல் நாம் நம் எதிர்ப்பை காட்டினோம். எல்லோரும் முயன்றும் நாம் இணங்க மறுத்தோம். கடைசியில் ராஜீவ்காந்தி எம்மை சந்தித்து எம்மை அமைதிப்படுத்தி எம் இணக்கத்தை பெற முயன்றார். அந்த சந்திப்பின் போது எம் நோக்கம் இலட்சியம் பாதிப்புறாத வகையில் இந்திய ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் எம்மக்களின் வேணவாக்களை நிறைவு செய்யும் வரை அதனை நடைமுறைப்படுத்த ஒத்துழைப்பதாக கூறினோம். அமைதிப்படை என்ற இந்திய அரசின் முகமூடியை கிழிக்க நேரம் தேவைப்பட்டது. வந்தவர்கள் தேவ தூதுவர்கள் அல்ல என்பதை எடுத்து காட்ட வேண்டிய தேவை இருந்தது. தாங்கிகள், உலங்கு வானூர்திகள் என படைக்கலன்கள் குவிக்கப்பட்டன. புளோட் இபிஆர்எல்எஃப் ட்ரெலோ குழுக்களில் இருந்து பிரிந்தவர்களை கொண்டு இஎன்டிஎல்எஃப் என்ற புதிய தேச விரோத குழு ஒன்றும் இந்தியாவால் உருவாக்கப்பட்டது. தேச துரோகிகள் குவிக்கப்பட்டார்கள், படைபலம் குவிக்கப்பட்டது. தமிழ் மக்களும் புலிகளும் பயந்திருப்பார்கள் என எண்ணிய இந்திய அரசுக்கு இங்கு காட்டப்பட்ட எதிர்ப்பு ஆத்திரத்தை கிளப்பியது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆயுத பலம் மூலம் பாடம் புகட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர். தமிழீழ விடுதலை புலிகள் தம்மை நோக்கி துப்பாக்கியால் சுடுவார்கள் என இந்திய படையோ அரசோ எதிர்பார்க்கவில்லை. காலடியில் விழுவோம் என எதிர்பார்த்து காத்திருந்த இந்திய அரச படை கால் வைத்த இடமெல்லாம் நாம் குண்டுகளால் வரவேற்பு கொடுத்தோம். 30/7/87 வந்த வன் கவர்வு படை 24/3/90 32 திங்களின் பின் தமிழீழ மண்ணை விட்டு வெளியேற்றப்பட்டது. தமிழீழ மண் வரலாற்றில் சந்தித்த மாபெரும் வெற்றி இது. இந்திய படை இங்கிருந்து செல்லாமல் நிலை கொள்ளப் போகின்றது என்பதை பிரேமதாசா உணர்ந்தார். ஜேவிபியின் இந்திய எதிர்ப்பு என்ற பெயரிலான அரசுக்கு எதிரான போராட்டத்தை தடுக்க வேண்டிய தேவையும் பிரேமதாசா உணர்ந்தார். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்காவுக்குள் குழப்பங்களை இந்திய அரசு தமிழீழத்தில் இருந்து கொண்டு உருவாக்க முயல்வதையும் தெரிந்து கொண்டார். இந்திய படை வெளியேற வேண்டும், யார் துணை இருந்தால் இதை செய்யலாம் என நினைத்தார். தமிழீழ விடுதலை புலிகளை பேச அழைத்தார். ஸ்ரீலங்கா அரசோடு இன்றும் தமிழீழ விடுதலை புலிகள் பேச மாட்டார்கள் என்பது இந்தியாவின் முடிந்த முடிவு.
அரசியல் இராணுவ சதுரங்க ஆட்டம் எமக்கு புதியதல்ல. எனவே புதியதோர் சதுரங்க ஆட்டம் தொடங்கியது. போர் நிறுத்தம் கேட்போம், எப்படியும் காப்பாற்றுங்கள் என கேட்போம், தாங்கள் சொல்லும் பல விடயங்களுக்கு இணங்குவோம் என ஸ்ரீலங்கா அரசு எதிர்பார்த்திருக்கலாம். நாம் போர் நிறுத்தம் கேட்கவில்லை, காப்பாற்றுங்கள் என இறைஞ்சவில்லை. எங்கள் இலட்சியத்திற்கு இடையூறான எதையும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நாம் கூட இருக்கும் துணிவில் இந்தியனே வெளியேறு என பிரேமதாசா முழங்கினார். அதேவேளை தான் விரும்பிய வண்ணம் எதையும் இம்மோடு செயல்படுத்த முடியாது என்பதையும் உணர்ந்தார். ஒருபுறம் இந்திய படை வெளியேறியது, மறுபுறம் எங்கள் பலத்தை அழிக்கும் திட்டங்கள் தொடர்ந்தன. ஒன்று, குடியேற்றங்கள் தொடர்ந்தன. இரண்டு, இந்திய தலையீட்டு காலங்களிலிருந்து கிடைத்த போர் அற்ற சூழ்நிலை, அதன் மூலம் கிடைத்த பணம், இவை மூலம் ஸ்ரீலங்கா படை பெருமளவில் பயிற்சி அளிக்கப்பட்டு படைக்கலங்கள் வாங்கப்பட்டு சிறந்த படை அணியாக மாற்றப்பட்டு வந்தது. மூன்று, தேச விரோத குழுக்களை எமக்கு எதிராக பயன்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்தன. நான்கு, எங்கள் தனித்தன்மையை செயலிழக்க செய்யும் வகையில் அனைத்து கட்சி மாநாடு தொடங்கப்பட்டது. 10/6/90 மீண்டும் தமிழீழ ஸ்ரீலங்கா போர் வெடித்தது. தமிழீழ விடுதலை புலிகள் எம்மை ஏமாற்றிவிட்டார்கள் என பிரேமதாசா கூக்குரலிட்டார். 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அரசியலில் தமிழர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டதே வரலாறு. நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், ஏமாற்றப்பட்டோம் என தமிழ் தலைவர்கள் எம்மக்களிடம் வந்து அழுவதைத்தான் நாம் கண்டிருக்கிறோம். முதன் முதலில் ஒரு சிங்கள தலைவன் நாம் ஏமாற்றப்பட்டோம் என கூக்குரலிட்டது எம்மோடு பேசிய பின்புதான். நாம் ஏமாறவில்லை, ஏமாற தயாராகவும் இருக்கவில்லை என்பதுதான் உண்மையாகும். இக்கட்டுரையின் நோக்கம் ஒவ்வொரு கட்ட பேச்சுவார்த்தைகளையும் அதற்கான சூழலையும் விரிவாக ஆராய்வதல்ல, இப்பேச்சுவார்த்தைகளில் காணப்படும் பொதுவான சில பண்புகளை இனங்காட்ட முயல்வதே ஆகும். எல்லா பேச்சுவார்த்தைகளின் போதும் அப்பேச்சுவார்த்தைகளின் பின்னால் ஒவ்வொரு நாடும் தங்கள் நலன் கருதியே செயல்படுகின்றன என்பதை நாடகங்கள், கருத்தரங்குகள், கூட்டங்கள் மூலம் எப்போதும் மக்களுக்கு எடுத்து கூறி வந்தோம். மக்களை என்றும் பிழையாக வழிநடத்தவில்லை. உதாரணமாக, இந்திய அரசு குறித்தும் தேச துரோக அமைப்புகள் குறித்தும் எம் கருத்துக்களை தமிழீழ மண்ணின் அறிஞர்கள் என சொல்லப்படுவோர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் என்பதை விட நம்ப மறுத்தனர் என்றே சொல்லலாம். நேரடியான பட்டறிவுகளினூடாக அதை அறிந்த பின்பே நாம் என்றோ சொன்னவைகளை புரிந்து கொண்டனர். எம்மீது அழுத்தங்கள் போடப்படும் போதெல்லாம் எம் இலட்சியத்தை பாதிக்காத வகையில் விட்டு கொடுத்து இணக்கம் காணும் தன்மையை நாங்கள் கொண்டிருந்தோம். இதை சிலர் விட்டு கொடுப்பு என்று சொன்னதும் உண்டு. இவை விட்டு கொடுப்புகள் அல்ல, தேவையற்று உறவுகளை பகைக்க வேண்டாமென்றே நல்லெண்ணத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளாகும். இதை புரிந்து கொள்ளாமல் எம் இலட்சியத்தை பாதிக்கும் வகையில் நடக்க முற்பட்டவர்களோடு எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் நாம் போராட ஆயத்தமாகவே இருந்தோம். உயிருக்கு பயந்து விடுதலையை என்றுமே விலை பேச நாம் தயாராக இருந்ததில்லை. இப்படியான பொதுவான பண்புகளை எடுத்து காட்டுவதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். இப்படியான பண்புகளை இனம் காணும் போது இவற்றின் பின்னால் மறைந்து இருக்கும் வேறு சில பண்புகளையும் அடையாளம் காணாமல் எம் போராட்ட வரலாற்றின் வளர்ச்சியை சரியாக அறிய முடியாது. ஒன்று, எவ்வளவு கொடுமைகள் அழிவுகளை சந்தித்த போதும் நீதியான போராட்டத்தின் பின்னால் உறுதியாக நிற்கும் தமிழ் மக்கள். 2, உலக அரசியலில் சூழ்ச்சியாளர்களை விஞ்சும் சூழ்ச்சியாளர்களாக செயல்படும் அதேவேளை எங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக தன்னலமற்று கட்டுக்கோப்புடன் உழைக்கும் விடுதலை அமைப்பு. 3, எம் நாட்டின் விடுதலைக்காக உயிரை தற்கொடையாக எந்நேரமும் தர தயாராக இருக்கும் தலைமையும் போராளிகளும். 4, 4,500 மேற்பட்ட போராளிகளும் 30,000 மேற்பட்ட மக்களும் சிந்திய குருதியில் பிணைந்து நிற்கும் உணர்வுகள். இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பார்த்தால் எம் தேசத்தின் வெற்றிக்கு பின்னால் உள்ள உயிர் துடிப்பை எம்மால் புரிந்து கொள்ள முடியும்.